தில்லியில் இன்று காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் தொடங்கியுள்ளது. கட்சிக்கு நிரந்தர தலைவரை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் இந்த கூட்டம் கூடியுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து ராகுல் காந்தி விலகியதை தொடர்ந்து அக்கட்சியின் இடைக்கால தலைவராக சோனியா காந்தி பொறுப்பேற்றார். சோனியா காந்தி பொறுப்பேற்ற ஓராண்டு காலம் நிறைவடைந்துள்ள நிலையில் கட்சிக்கு புதிய தலைவரை நியமிக்க வேண்டும் என்ற பேச்சுக்கள் எழுந்துள்ளன. இந்நிலையில் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் காணொலி காட்சி மூலம் இன்று காலை தொடங்கியது. இதில் மூத்த தலைவர்கள் உள்ளிட்ட காரிய கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். புதிய தலைவரை தேர்வு செய்வது மற்றும் நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காரிய கமிட்டி கூட்டத்தில் பேசிய சோனியா காந்தி கட்சியின் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்குமாறும் இடைக்கால தலைவராக தொடர விரும்பவில்லை என்று தெரிவித்ததாக காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியில் சோனியா காந்தி நீடிக்க வேண்டுமென முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார். இந்த கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சிலர் பிஜேபியுடன் தொடர்பு வைத்துள்ளதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் குலாம் நபி ஆசாத், கபில் சிபல் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.